ஸோ கைஸ் இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னடா தளபதி ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய தளபதி ஃபேன்ஸுக்கும் பார்த்தோம்னா அது ஒரு மன வருத்தமாக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் பார்த்தோம்னா அகில இந்திய தளபதி விஜய் மக்களைக்கும் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. இது வந்து தளபதி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா தளபதி வந்து இந்த கட்சிக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறது அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாரு. இதோட அந்த பிரச்சனைங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சோம். அதுக்கப்புறமா நம்ம தளபதி பார்த்தோம்னா எஸ்ஏசிஆர் கிட்ட பேசுறதே கிடையாது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிச்சு. அதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம தளபதியோட அம்மாவான சோப்னா சந்திரசேகர் அவர்களே சொல்லியிருக்காங்க. நம்ம தளபதி பார்த்தோம்னா ரொம்ப நாட்களாகவே எஸ்ஏசிஆர் அவர்கள்ட்ட அரசியல் பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய டைம் சொல்லியிருக்காரு. பட் அவர் வந்து அதை கேட்காம மறுபடி மறுபடியும் அரசியல் பத்தி பேசிட்டே இருந்திருக்காரு. நம்ம தளபதி முள்ளவரத்தை பத்தி பேசிட்டே இருந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம தளபதி பார்த்தோம்னா எஸ்ஏசிஆர் அவர்கள்ட்ட பேசுறதை நிறுத்திட்டாராம. அது மட்டும் இல்லாம அகில இந்திய தளபதி மக்கள் இயக்கத்தை பார்த்தோம்னா அரசியல் கட்சியை மாத்திரக்காக நம்ம தளபதி கிட்ட ஒரு கேட்காமே பண்ணியிருக்காரு. ஸோ இதுல வந்து நம்ம தளபதியோட அம்மாவான சோப்னா அவர்களை வந்து பொருளாளராக போட்டிருக்காரு. அதுக்கு சோப்னா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி என்கிட்ட சைனுங்கிறது கேட்டாரு, அதனால நான் சைன் பண்ணேன். செகண்ட் டைம் வந்து ஒரு சைனுங்கிறது கேட்டாரு, அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இதை வந்து அரசியல் கட்சியை மாத்திரக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி அதுவும் தளபதிக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னாரு. ஸோ அதனால தான் நான் வந்து சைனுங்கிறது பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொருளாளர் பதவி வந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. அது மட்டும் இல்லாம தளபதி அரசியலுக்குள்ள வருவாரா இல்லையன்ற ஒரு கேள்விக்கு பார்த்தோம்னா தளபதி மட்டும் தான் பதில் சொல்ல முடியும், அது வந்து தளபதி கிட்ட தான் நம்ம கேட்கணும் அப்படிங்கறத டைரக்டா சொல்லிட்டாங்க. ஸோ எந்த ஒரு முடிவுங்கிறது எடுத்தாலும் நம்ம தளபதி மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது வேணா கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டா ஒட்டுமொத்த தளபதி ஃபேன்ஸ்க்கு பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய மன வருத்தமா தான் இருக்கு. இது வந்து ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் மாறிடுச்சுன்னு சொல்லி எல்லா தளபதி ஃபேன்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய மன கஷ்டம் தான். எஸ்எஸ்சி அவர்கள் வந்து ஏன் இப்படி பண்றாரு அப்படிங்கிறது தெரியல. நம்ம தளபதி நிறைய வெட்டி சொல்லியும் பார்த்திருக்காரு, அதையும் கேட்காம அவர் அப்படி பண்ணிட்டாரு. ஸோ தளபதி பார்த்தோம்னா அரசுக்குள்ள என்ச்சா இருக்கு, இன்னும் கொஞ்சம் டைம்ங்கிறது இருக்கு, இப்போதைக்கு தளபதி வரக்கு சான்சஸ்ங்கிறதே கிடையாது. அதை வந்து நம்ம தளபதி ஆபீஸ்ல எப்ப சொல்றாரோ அப்ப நம்ம நம்பினா போதும். அது வரைக்கும் தளபதி வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விட்டது ரொம்பவே நல்லது. தளபதி பார்த்தோம்னா நம்மளுக்காக நல்ல படங்கள் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அது இல்லாம தளபதிக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். தளபதி வரும்போது வரட்டும், நம்மளோட ஆதரவுங்கிறது இப்பவே நம்ம தளபதிக்கு தான் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஸோ கைஸ் தளபதி இப்போதைக்கு அரசுக்குள்ள என்ட்ரு ஆகவே கூடாதுன்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இன்னும் தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பத்தின அப்டேட்ஸ்ங்கிறது உடனுக்குடன் உங்களுக்காக.